அம்மா மருத்துவமனையில் இருந்த அந்த 72 நாட்கள் நீங்கள் அந்த இருந்தபோது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அவங்களுடைய அம்மாவுடைய அந்த மரணம் உங்களுக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லுங்க. 21ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி, அதாவது மெட்ரோ ட்ரெயின் இனாகுரேஷன். அந்த நிகழ்ச்சியில் வந்து மத்திய அமைச்சராக இருந்த திரு வெங்கையா நாயுடுவும் அம்மாவும் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பே அம்மாவுக்கு லேசான ஜுரம் இருந்தது, ஃபீவர். அப்பொழுது நான் கூட சொன்னேன், இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமே, கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கலாமே அப்படின்னு சொன்னேன். விட்டு விட்டு ஃபீவர் வந்தது. ஆனால் அம்மா வந்து இல்லை, மத்திய அமைச்சர் கலந்துக்கிறாரு, டேட் கொடுத்தாச்சு, அதனால் நான் மெதுவாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கிட்டு வேறு ஒரு சில நிகழ்ச்சிகள் அங்கே கோட்டையிலேயே வச்சுருந்தாங்களா, மற்ற நிகழ்ச்சிகளை கேன்சல் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டாங்க. மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு, அதுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 22 அன்னைக்கு வந்து நைட்டு வந்து ஈவினிங் வந்து அம்மா எப்போதுமே 2 வேளை சாப்பாடு தான், காலை மாலை 4 to 5 தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வந்து ஃபைல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நல்லா பேசிக்கிட்டு நல்லாவே இருந்தாங்க, ஜுரம் நல்லா குறைஞ்சிருந்தது. அப்போது இரவு வந்து படுக்கும்னு ப்ரெஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணியிருக்கு, அம்மா வந்து ப்ரெஷ் பண்ணுறாங்க, நான் வந்து எதிரிலே தான் கட்டில் காட்டு படுக்கிறது, அங்கே நான் உட்காந்துருக்கேன். என்னை பார்த்து பேசிட்டு ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே என்கிட்ட பேசிக்கிட்டும் இருக்காங்க. அதன் பிறகு ப்ரெஷ் பண்ணி முடித்தோடனே அம்மா என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு வந்து வாஷ்பேஷனில் இப்படி குனிஞ்சி தண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் தலையை சுற்றுற மாதிரி இருக்குன்னாங்க. உடனே நான் பக்கத்தில் போயிட்டேன். உடனே போய் என்ன பண்ணுதுக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அழைச்சிட்டு வந்து பெட்டில் அப்படி உட்கார வச்சேன். உட்கார வச்ச ஒரு செகண்டு தான் சரி நீங்கள் படுங்க ரெஸ்ட் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபைல் பார்த்தாங்க அன்னைக்கு. அதனால் ரெஸ்ட் எடுத்துங்க நான் சொல்லி நானும் உட்காந்துருக்கேன், என் பக்கத்துலேயே அப்படி கட்டில் உட்காடுறோம் ரெண்டு பேரும், அப்படியே மேலேயே சாஞ்சிட்டாங்க. கழுத்து அப்படியே சாஞ்ச உடனே நான் டக்குன்னு பக்கத்துலேயே ட்ராலி இருக்கும், அதில் பெல் இருக்கும், உடனே பெல்லை அடித்து பசங்க வேலை செய்கிற பசங்கள்லாம் வந்தாங்க. உடனே பிஎஸ்ஓ யார் இருந்தால் உடனே கூப்பிடு அப்படின்னு நான் அப்படியே முகத்து மேலே அக்கா அக்கான்னு கூப்பிட்றேன், எந்த வித சத்தமும் இல்லை. உடனே பிஎஸ்ஓக்கள் தான் டிஎஸ்பியெல்லாம் வந்துட்டாங்க உள்ள. வந்து உடனே அம்மாவை அப்படியே தூக்கி அந்த அவங்களுடைய சேர்லேயே உட்கார வச்சு உடனே சிவகுமார் டாக்டர் சிவகுமார் எல்லாமே வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்களே வந்து நான் அப்படியே பிடிச்சிட்டே உட்காந்துருக்கேன். சிவகுமார் வந்து பல்ஸ் பார்த்தாரு, பல்ஸ் பார்த்தோன்னு பல்ஸ் நல்லாயிருக்கு, உடனே வந்து ஆம்புலன்ஸுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி டிஎஸ்பி அவரும் பேசிக்கிட்டு ஆம்புலன்ஸ் வருது. நாங்கள் அந்த சேரோட முதல் மாடியில் தான் அம்மாவோடைய பெட்ரூம் இருக்குது, அங்கேருந்து சேரோட தூக்கிட்டு போய் வண்டியில் ஏற்றி நாங்கள் உடனே புறப்பட்டுட்டோம். புறப்பட்டு அந்த கிரீம்ஸ் ரோடு, அந்த டிரைவர் ரொம்ப ஸ்பீடாக போனார். கிரீம்ஸ் ரோடு போய் அப்படி டேர்ன் பண்ணி அப்பளவுக்கு டேர்ன் பண்ணும்போது அம்மா டக்குன்னு கண்ணை விழிச்சிட்டாங்க. கண்ணை விழிச்சிட்டு டக்குன்னு என்கிட்ட எங்கே போகிறோங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தேன். உடனே இல்லைக்கா வந்து நீங்கள் அப்படியே மயக்கம் ஆகிட்டீங்க, அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வர்றோம், நம்ம ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், செக் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு அங்கேயே கண் திறந்துட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம், அங்கே டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. நைட்டு 1-3 மணிக்கெல்லாமே எந்திரிச்சிட்டாங்களாம், நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் எல்லாருமே உள்ளார போய் பார்த்துருக்காங்க. பார்த்ததும் நான் என்னிடம் வெளில வந்து சொன்னாங்க, அம்மா நல்லா இருக்காங்க, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நல்லா ரெக்கவர் ஆகி நல்லா வந்தாங்க.
அதன் பிறகு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த 72 நான் கூடையே தான் இருந்தேன், அங்கேயே தான் இருந்தேன். வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது நாங்கள் இன்றைக்கி அம்மாவை மேலேருந்து சேரில் உட்கார வச்சு கீழே மாடியிலேருந்து இறக்கி கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்கி கொண்டு வந்தோம். அதனால் வீட்டு உள் சைடில் ஒரு லிஃப்ட் இருக்குது. அப்போவே நான் மாடியிலேருந்து இறங்கும் போதே நினச்சேன், நம்ம ஒரு ஐயோ ஒரு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமே, இந்த இடத்துல இந்த மாடிப்படி இருக்கிற இடத்துல ஒரு லிஃப்ட் வச்சுருந்துருக்கணும், அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் உடனே ஆர்கிடெக்டை கூப்பிட்டு தகவல் சொல்ல சொல்லி அந்த மாடிப்படியை இடிச்சுட்டு அந்த இடத்துல லிஃப்ட்டு போட சொல்லி உடனடியாக சொல்லி லிஃப்ட்டும் போட்டாங்க. அந்த வேலையை போய் பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு நாள் அக்காட்ட சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் போயஸ்காலம் போய் ஒரு 2 முறை போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த டயத்தை தவிர மீதி டைம் பூரா ஃபுல்லாக அவங்க கூடவே தான் நான் இருந்தேன். அப்போ அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க, ஐசியூவில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் வந்து தனி ரூமுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி அது ஒரு நாள் பார்த்து நாங்கள் அழைச்சிட்டு போனோம். தனி ரூமில் இருக்கும்போது எனக்கு பக்கத்திலே ஒரு சிங்கிள் பெட்டு ஒன்று போட்டு அங்கேயே நீங்களும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்க கூடயே தான் இருந்தேன். அந்த சமயத்தில் வந்து ஜெயா டிவியில் வந்து தொடர்ந்து அவங்க வந்து இந்த ஹனுமான் சீரியல் அந்த சமயம் வந்துக்கிட்டு இருந்தது. அது பார்ப்பாங்க. வீட்டில் என்ன வேலை இருந்தாலும் எவ்வளோ ஃபைல் பார்த்தாலும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே சிடியில் போட்டு வச்சுருப்போம், அதை போட்டு அந்த போர்ஷனை பார்த்துட்டு தான் படுப்பாங்க. கரெக்டாக என்கிட்ட சொல்லிடுறாங்க, 2வது நம்பர் சீரியலில் நான் அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ஜெயா டிவிலேருந்து வரவழைச்சி எனக்கு நான் இங்கே பார்க்கணுன்னு கேட்டாங்க. நானும் ஜெயா டிவிக்கு சொல்லி ஒவ்வொரு டேட் வைஸ் நாங்கள் போட்டு அந்த சீரியலினுடைய பாகங்களை போட்டு அனுப்ப சொல்லி அதை நாங்கள் அங்கேயே ஒரு டிவி வச்சு அந்த வேறு ரூமுக்கு மாற்றப்பட்ட பிறகு டெய்லி வந்து அந்த சீரியலில் 2-3 அப்படின்னு சொல்லி எபிசோட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நல்லா இருந்தாங்க. நான் வந்து டிசம்பர் 19 நாள் பார்த்துருந்தோம். அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ கூட அம்மா என்ன சொன்னாங்க, இல்லை நான் குடநாடுக்கு தான் போகணும் அப்படின்னாங்க. டாக்டர்ஸ்லாம் கூட சிரிச்சுக்கிட்டே கூட பேசுவாங்க அம்மா கூட. அப்போ வந்து இல்லைம்மா போகலாம், அங்கே கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி, இந்த சமயத்தில் வேணாம், நாங்கள் உங்களை செக்கப்புக்கு பக்கத்துலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி, 1 வாரம் 10 நாள் நான் சென்னை வீட்டில் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் கொல்லநாளில் 1 மந்த் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது. அதனால் நல்லா இருந்தாங்க. அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு இது ஏற்படும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதாங்க.